اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان السلام عليكم ورحمه الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுவுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு செயற்குழு என்று அவ்வப்போது ஒரு இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுவது பொதுக்குழு என்று நடத்தப்படுவது எல்லாமே ஒரு இயக்கம் எதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கையின்படிதான் அந்த இயக்கத்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா அது எதன் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயல் திட்டங்களை முறையாக நகர்த்து சென்று கொண்டிருக்கிறார்களா இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறார்களா என்பதை மாநிலம் மாவட்ட அளவில் விசாரித்து அதை சீர்படுத்தி அதை கிளைகளுக்கு மத்தியிலே வீரியப்படுத்துவதற்குத்தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று பெயர் பெயரே ஒரு அடிப்படை செயல் திட்டத்தை சொல்லிவிடும் ஓரிரை கொள்கையை முழங்குவதுதான் இந்த ஜமாத்தினுடைய பேர் அடிப்படை என்ன வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வதும் அந்த கொள்கையின் பால் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதும் தான் இந்த ஜமாத்தினுடைய அடித்தளம் வணக்கத்திற்கு தகுதியாக அவர்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ குறிப்பாக முஸ்லிம் பெயர் தாங்கிகள் எந்த இணை வைப்பு காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமைதான் இந்த ஜமாத்தினுடைய பிரதான அடிப்படை இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் செய்தார்கள் அந்த இறை பிற்காலத்தில் இறுதி தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சலம் மனித குலத்திற்கு இதைத்தான் செய்ய சொல்லி வலியுறுத்தியும் சென்றார்கள் எல்லா தூதர்களும் சொன்னது யா கவுமிழபதுள்ளாக மாலக்கும் இலாகின் மக்களே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை விடுத்து எந்த கடவுளும் கிடையாது நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்று கேட்பதற்குத்தான் எடுத்து சொல்வதற்குத்தான் எல்லா தூதர்களும் வந்தார்கள் எல்லா தூதர்களும் எந்த கொள்கையை சொன்னார்களோ அதான் அடிப்பட எதை சொல்ல சொல்லி நமக்கு கட்டளை இட்டார்களோ அதான் அடிப்படை வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு தாவா இருக்கிறது அப்ப அல்லாவுக்கு இணைகற்பிக்க கூடாது என்று சிற்கை ஒழிக்க வேண்டிய கடமை இருக்கிறது பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அன்னலம் பெருமகனார் செல்லல்லா அலைசலம் அவர்களுக்கு பிறகு யாரும் இல்லை நபி வழி தான் சொர்க்கம் புதுவழி நடந்தால் மதுகவொலி நடந்தால் சகாபாக்களின் வழி நடந்தால் சலப்புகளின் வழி நடந்தால் அது வழிகேடு என்று தூதுத்துவத்தை சொல்வதும் மார்க்கத்தின் பெயரால் புதிய புதிய வழிகளை உண்டாக்கியதை ஒழிக்க பாடுபடுவதும் தான் இந்த இயக்கத்தின் அடிப்படை இதை தாண்டி ஏராளமான செயல்பாடுகள் இருக்கிறது சமுதாய பணிகள் இருக்கிறது மனிதநேய பணிகள் இருக்கிறது பிறர் நலம் நாடும் பணிகள் ஏராளம் இருக்கிறது அத்தனையையும் நாம் செய்து கொண்டிருப்பது உலகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் பதவிக்கும் பட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் அந்தஸ்திற்கும் கிடையாது இவை அனைத்தையும் நாம் செயல்படுத்தி கொண்டிருப்பது ஏதாவது ஒரு நற்காரியத்தின் ஒரு தாக்கத்தால் அவன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டானா இந்த தௌஹீதின் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டானா இந்த தூதுத்துவ நம்பிக்கையின் பக்கம் அவன் இழுக்கப்பட மாட்டானா என்று இதை அடிப்படையாக கொண்டு தாவா பணியோடு சேர்த்து சமுதாய பணி செய்யப்படுகிறது இதுதான் ஜமாத்தினுடைய அடிப்படைங்க இதற்குத்தான் ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்குதுங்க ஜமாத்தின் அடித்தளமே இதான இதில் நமக்கு உறுதி இருந்தால் தான் இதில் முக்கியத்துவம் இருந்தால் தான் இதுக்காகத்தான் ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கிறது உணர்ந்தால் உணர்ந்திருப்போம் அதை மறந்து இருந்தால் எப்படி இயங்கும் ஒரு வண்டி நடமாடும் பஞ்சர் கடை பெரிய வேனு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு நடமாடும் பஞ்சர் கடை ரெண்டு மூணு தான் அங்கேயேதான் நிக்கிது நடமாடல ஏன் வண்டி பஞ்சரா இருக்குது அந்த நிலைமையில தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தௌஹீதை சொல்லி சிரிக்கை ஒழிக்க பாடுபட வேண்டிய கடமைக்காக அந்த பணியை செஞ்சாங்களா ரத்த தானம் செஞ்சிருக்கிறாங்க அதை மற்றவர்களும் செய்வார்கள் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு செஞ்சாங்க அது மற்றவர்களும் செய்வார்கள் வாழ்வாதார உதவி மற்றவர்களும் செய்வார்கள் சிறுக்கை ஒழிப்பது நம்ம தானே செய்யணும் நபி வழியை போதித்து ஒழிக்கிற பணி மதுகபை ஒழிக்கின்ற பணி நம்ம தானே செய்யணும் லேசா கூட நம்முடைய உள்ளத்துல உதிக்குமே இல்லையே சலஃபுகள் கூட மதுகபுகளுக்கு எதிராக கருத்து சொல்றாங்களே குரான் சுண்ணாவை பற்றி பேசுறாங்களேன்னு சிலர் நினைக்கலாம் சலப்புகள் தெளிவாக தங்களுடைய சொற்பொழிவுகளில் தங்களுடைய குறிப்புகளில் ஒன்றை பதிவு செய்து விடுவார்கள் இதை இமாம் ஷாஃபி அகமத்துல்லா அழகிய அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் இமாம் அபு ஹனிஃபா அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லா இமாம்களுக்கும் பஞ்சாயத்து இல்லாம யாருக்கும் பகை இல்லாம தன்னை ஒரு ஜமாத்து காட்டிராம பொதுமக்களோடு பொதுமக்களாக மிங்கிலாகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நான் யார் சிஐஏ போராட்டத்திற்கு ஒன்றுபட்ட கூட்டம் இது கிடையாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் பின்னணியில் வந்த சமுதாயம் அவர்களை பாடமாக பாடத்தகமாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் முன்னோடியாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் எதை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் இன்னா புறாவும் மின்கும் மிம்மா தாபுதுன மின் தூண் இல்லா அல்லாஹை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ நீங்க வேற நாங்கள் வேற நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை விட்டும் நாங்கள் பிரிந்தவர்கள் அவைகளை வணங்க மாட்டோம் அதை வணங்குகிறதால் உங்களை விட்டும் பிரிந்தவர்கள் என்று தனித்து காட்டப்படும் பணியை நாம் செய்யவில்லை என்றால் இப்படி ஒரு ஜமாத்தாக நாம் நிர்வாகமாக இருந்து புண்ணியம் இல்லை இதை எல்லாரும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று நிர்வாகம் இன்னொன்று கொள்கை ஒன்று கொள்கை கோட்பாடு இன்னொன்று நிர்வாகத் திறமை எந்த இடத்திலே கொள்கை இருக்கிறது நிர்வாக திறமை இல்லையோ அங்கேயும் சீரழிவு பேரழிவு தான் உலகத்திலேயே தங்கம் கொட்டி கிடக்கக்கூடிய மிகப்பெரிய வளங்களை அள்ளித்தரக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்கிறது உலகத்திலேயே நீர்வளம் நிறைந்திருக்கிற பகுதி ஆப்பிரிக்கா இருக்கிறது உலகத்திலேயே அடர்ந்த காடுகளை கொண்ட பகுதி ஆப்பிரிக்கா இருக்கிறது ஆனால் உலகத்திலேயே பஞ்சத்தில் வாடிய நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது ஆப்பிரிக்காவாக இருக்கிறது ஏன் அங்கே அனைத்தும் இருக்கிறது எப்படி எடுக்க வேண்டும் எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கிற நிர்வாகம் மையத்தாக அனைத்து குவிந்திருக்கிறது நிர்வாகம் செத்து கிடக்கிறது அதனால் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேசத்தை வல்லரசாக உருவாக்கக்கூடிய வகையிலே பாடுபடக்கூடிய வகையிலே ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் கொள்கை இல்லை ஒட்டுமொத்த தேசம் நாசத்தை சந்திக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு வழியாக இறுதி கட்டத்தில் அநியாயமான முறையில் கைது செய்யப்பட்டு விட்டார் நீதிமன்றங்கள் அமெரிக்காவின் கைப்பாவையாக சதாமுக்கு எதிராகத்தான் தீர்ப்பளிக்க வந்தது தூக்கு தண்டனை அளித்தது அந்த தூக்குக்கு முன்னால் சில காலங்கள்தான் அவர் புனித வேதத்தை கையில் எடுத்தார் அதை புரட்டிப் பார்த்தார் யூத நசாராக்களின் சூழ்ச்சிகளையும் வரம்பு மீறல்களையும் அவர்களுடைய எல்லா வகையான தந்திரங்களையும் புரிந்து கொண்டார் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மிக தெளிவான வழிகாட்டு நூல் திருமறை குரான் என்பதை உணர்ந்து கொண்டார் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் அவரிடத்தில் கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை நிலைப்பாடுகள் இல்லை நிர்வாக திறமை இருந்தது தேசம் நாசமாகிவிட்டது இதுதான் யதார்த்தம் எல்லோரும் ஆழமாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் கொள்கை இருக்கிறது எந்தவிதமான விதமான செயல்பாடுகள் இல்லாவிட்டாலும் அது நாசமாகிவிடும் நம்மிடத்தில் அனைத்து செயல் திட்டம் தெரியும் திறமை இருக்கிறது நிர்வாகத்தினுடைய அனைத்து அனுபவங்களும் இருக்கிறது கொள்கைக்கு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் அங்கே நாசத்தை அடைவோம் உதாரணத்திற்கு சொல்வார்கள் கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் போன ரெண்டும் வந்துவிட்டது என்பார்கள் இதுதான் யதார்த்தம் நீங்கள் ஆயிரம் மர்க்கசுகளை கட்டினாலும் கைவிட்டு போகும் கொள்கை இல்லாவிட்டால் லட்சக்கணக்கான மக்களை உங்களுடைய ஏராளமான நற்பணிகளால் திரட்டினாலும் அவர்கள் உங்களை விட்டு ஓடுவார்கள் கொள்கை இல்லாவிட்டால் கொள்கையை வளர்த்தால் இரண்டும் திரும்பி வந்துவிடும் இது ஏதோ டைமிங்கு ரைமிங் சொல்றது கிடையாது இதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இந்த காபத்துள்ளாவை அல்லாஹை வணங்குவதற்காக உலகத்தில் முதல் முதலிலே கட்டப்பட்டதோ அந்த காபாவில் அல்லாகுவை வணங்குகிற அந்த பள்ளிவாசலில் முன்னூறுக்கும் அதிகமான சிலைகளை உள்ளே வைத்தார்கள் அங்கே குடும்பம் இருந்தது கோத்திரம் இருந்தது ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது உள்ளே இணை வைப்பு கொள்கை இருந்தது அல்லாவுடைய கொள்கை தூக்கி எறியப்பட்டிருந்தது அல்லாவுடைய தூதரவர்கள் ஏகத்துவத்தை முழங்கினார்கள் பல பிரச்சனைக்கு ஆளானார்கள் பல தியாகங்களை செய்தார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் இறை இல்லம் தூய்மையான நிலையிலே மீட்கப்பட்டது அங்கிருக்கின்ற இணை வைப்பு காரியங்கள் அகற்றப்பட்டது ஏன் கொள்கை வளர்க்கப்பட்டால் அனைத்தும் நம்மை தேடி வரும் கொள்கை தூக்கி எறியப்பட்டால் அல்லது பின்னுக்கு தள்ளப்பட்டால் நம்மிடம் இருக்கும் அனைத்தும் சுக்கு நூறாக காணாமல் போய்விடும் எல்லாரிடத்திலும் ஒரு அழகான பதில் இருக்கும் லாக்டவுன் லாக்டவுன் ஏற்பட்டு விட்டது எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல என்ன தனி நபரை சந்திக்க முடியலையா ஒரு புது முகங்களை சந்திக்க முடியலையா அவர்களிடத்தில் நம் கொள்கையை பற்றி பேச முடியவில்லையா அவர்கள் வாத பிரதிவாதங்கள் வைத்து அவர்களை ஈர்த்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லையா என்ன லாக்டவுன் இப்படியே போய் 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 பொதுவான லாக்டவுனை தாண்டி நம் ஈமானுக்கும் லாக்கு ஏற்பட்டு ஒரு டவுன் ஏற்பட்டு போனோம்டா முர்த்ததா போயிடுவோம் அப்ப யோசிச்சு பார்க்கணும் கொள்கை உறுதின்னு சொன்னா நாம் இந்த மார்க்கத்திற்காக ஒரு கட்டத்துல ஒரு துயரமான நிலையில எத்தனையோ சோதனைகளில் எதிர்ப்புகளில் எதிர்கொண்டு நிக்கிறமே அந்த நேரத்தில் இருப்பது மட்டுமல்ல கொள்கை உறுதி சாகர வரைக்கும் இருக்கணும் இறுதி வரைக்கும் இருக்கணும் அது கடைசி வரைக்கும் பேணப்பட்டால் மட்டும்தான் அது கொள்கை உறுதி துவக்கத்தில் வளர்ச்சியின் பொழுது அது உச்சத்தை அடையும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற ஈடுபாடு கடைசியில் இல்லாவிட்டால் அது பாலா போய்விடும் ஒரு ஊர்ல ஒரு கிளை அமைக்கப்படுகிறது பயங்கரமான எதிர்ப்பு வாடகை மர்க்கஸ் இடமே கிடைக்கல பயங்கரமான எதிர்ப்பு ஈமானில் வலு கடும் தாக்கம் யார் வீட்டு மாடியிலையாவது போட்டாச்சு ஏராளமான விமர்சனங்கள் ஆனால் உள்ளத்துல கடுமையான உறுதி கஷ்டப்பட்டு ஒரு காலி இடத்த பிடிச்சாச்சு ஊருக்கு வெளியே தான் இருக்குது ஆனா வீடு அதுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஊர்லயே காட்டுல ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது நம்ம மர்க்கசாத்தான் இருக்கும் ஏன் கிடைச்சது அங்கத்தான் அங்கிருந்து போவாங்க தொழுவாங்க ஏன் அவ்வளவு ஈடுபாடு இருந்துச்சு ஒரு வழியா பள்ளி கட்டுறதுக்கு டென்ட் கொட்டாய் போடுற அளவுக்காவது காசு வேணும் ஊர் ஊரா வசூல் பண்ற அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு பள்ளியை கட்டி எழுப்பியாகணும் கட்டி எழுப்புறதுக்கு எல்லா சிரமமும் ஏற்படுத்திக் கொண்டார்கள் ரெடியாகி விட்டது கட்டி முடிச்சு முதல் ஜும்மாவும் முடிச்சாச்சு அடுத்த நாள் ஃபஜிருக்கு எந்திரிச்சு போகணும் அப்பதான் நம்ம யோசனை வரும் வாங்கு சொல்லப்படுகிற தூரம் வரைக்கு வீடு இருந்தால் தானே பள்ளிக்கு போக வேண்டும் இந்த ஆய்வு வரும் நாம அவ்வளவு தூரமா இருக்கிறோம் எங்கே மைக் ஆ பண்ணிட்டு பாங்க சொல்லுங்க எவ்வளவு தூரம் நம்ம வீடு இருக்குன்னு பாப்போம் இல்ல ஜமாத்து தொழுகை எப்ப கடமையாகும் என்று நாங்க ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் லாக் லாக்டவுன்ல போக முடியாது இல்லையா போக முடியாது போக முடியாதுன்னு தனியா தொழுது உனக்கு இப்ப லாக்டவுன் ஓப்பன் பண்ணணும் பள்ளிக்கு வர்றதுக்கே ஒரு பயமா இருக்குது அப்படியே மகரி போட இசா வீட்ல அடிச்சிட்டா என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டுருச்சு துவக்கத்தின் பொழுது இந்த இருந்த வேகம் கடைசியில எங்கெங்க போச்சு காணாம போச்சு அல்லாஹ் இதை எதிர்பார்க்கல கடைசி வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம் மூசா அலை அவர்கள் இறை தூதரா தேர்வு செய்யப்படுறாங்க உடன் ஆறு அலை அவர்களும் தேர்வு செய்யப்படுறாங்க பல கோரிக்கைகள் போய் பேசணுமா ஆமா இது போங்க போய் பேசுங்க அவன் வரமை மீறி விட்டான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் நேர்வழியை காட்டுகிறோம் நீ தூய்மை அடைவாய் உன் இறைவனுக்கு இறைவனின் பாதையை நோக்கி வா என்றெல்லாம் கூப்பிடுங்க பல அத்தாச்சிகளை காட்டுங்க என்றெல்லாம் மூசா அலை அவர்களிடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி அனுப்புகிற பொழுது அல்லாஹு ஒன்றை சொன்னான் ஓர நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா உறுதியா இருக்கணும் விளங்காதவன் வழியை பின்பற்றிட்டு போயிடாதீங்க

அவர் விரட்டி அடிக்கப்படுகிறார் மூசாவையும் அவர் கூட்டத்தாரையும் இரவோடு இரவாக கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு படை திரட்டி ஓடோடி வந்த அந்த நேரத்திலே ஓடி வந்த மூசாவும் அவருடைய கூட்டமும் கடலுக்கு முன்னால் நிற்கிறது அந்த நேரத்தில் கைவிடப்பட்டதாக அந்த மக்கள் உணர்கிறார்கள் மூசா சொன்னார் கல்லா இன்னம் ஐயா அப்படி கிடையாது என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்னை காப்பாற்றுவான் வழிகாட்டுவான் என்று அந்த இடத்திலே பலமான ஒரு பதிலை சொன்னாரே இந்த உறுதி கடைசி வரை இருந்தது அந்த உறுதிப்பாட்டைத்தான் இஸ்திகாமத் என்று சொல்வார்கள் இன்னது ரபு நல்லாகு மஸ்த காமு தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தால் சாகர வரைக்கும் உறுதியாக இருக்கிறது தான் எங்கள் இறைவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அவன் தான் எங்களுக்கு இறைவன் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதனால் நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிட்டதாக நினைத்தாலும் சரி அல்லாஹ் தான் என் இறைவன் நீ யாரை வணங்கி கொண்டிருக்கும் சரி அதனால் உனக்கு நோய் ஏற்படவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டாலும் சரி தான் எனக்கு இறைவன் நான் நோயாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி அல்லாஹுதான் எனக்கு இறைவன் எனக்கு பிள்ளை செல்வமே கிடைக்கவில்லை உனக்கு ஏராளமான பிள்ளை கிடைத்து விட்டது நீ முஸ்ரிக் நான் முஸ்லிம் இருந்தாலும் அல்லாஹுதான் எனக்கு இறைவன் கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் அவன்தான் எனக்கு இறைவன் என்பதை ஏற்று எடுத்துரைப்பதுதான் நம்ம வேலையை தவிர அதுக்குத்தான் ஆளுமின் கட்டளையிட்டான் வல்தக்கும் மின்கும் உம்மா எது ஊன இல்லை உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் நீங்க கூட்டமைப்பா இருங்க நன்மையின் பால் அழைப்பதற்காக நன்மையை ஏவுவதற்காக தீமைய அவர்கள் தடுப்பார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றால் அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நன்மையை ஏவ வேண்டும் அல்லாகவே வணங்க வேண்டும் என்கிற ஓரிரை கொள்கை முழக்கத்தை விட எதுவும் நன்மை கிடையாது அதான் ஃபஸ்ட் தீமையை தடுக்க வேண்டும் இன்னவும் பில்லாகி பக்கது ஹரம் அல்ல அழைகி யார் அல்லாவுக்கு இணை அவனை அவனுக்கு அல்லாத சொர்க்கத்தை ஹராமாக்கி தடுக்கப்பட வேண்டியவைகளில் ஷிர்க்கை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது அப்ப இந்த நன்மை ஏவுதலுக்கும் தீமையை தடுத்தலுக்கும் தான் நாம ஜமாத்த நடத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர வேற நீங்க பட்டியல் போடுகிற எல்லா காரியமும் இந்த தௌஹீதின் பக்கம் வர வைக்கிறதுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது செகண்டரி இதான் பிரைமரி இதான் கொள்கை இதான் உயிர் மூச்சு அது உடல் உறுப்புகள் ஒரு விரல்கள் விரல் நுனிகள் இது இதயம் இது மூளை இது இல்லாவிட்டால் அது இதை புரிந்து கொண்டு ஏற்றவர்கள் இந்த மக்களிடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தூக்கி எறியப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நெருப்பு குண்டத்தில் நொந்தே போயினும் தீயில் வெந்தே மாயினும் இந்த கொள்கையை போதிப்போம் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் கொள்கையை ஏற்றது மட்டுமல்ல எடுத்துரைப்போம்னு களப்பணி தான் நம்ம வேலை அதனால மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கிற நீங்க கிளை நிர்வாகிகளை சந்திக்கிறீங்க உறுப்பினர்களை தேடி எடுங்க அந்த கிளை நிர்வாகிகளை எல்லாம் திரட்டுங்க பொதுக்குழுவை கூட்டுங்க செயல் வீரர் கூட்டத்தை கூட்டுங்க இனிமேல் தருபியாவை அப்புறம் வைங்க என்ன பண்ண போறீங்க தர்பியா நடத்தலாம் அதான் நடந்துகிட்டே இருக்க நமக்கு நாமே தர்பியா அது நிறைய நடந்துருச்சு பிற மக்களை எப்ப சந்திக்க போறீங்க இல்ல தர்பியாவை முடிச்சுட்டு போய் சந்திக்கலான் இருக்கிறோம் அது போய்கிட்டே இருக்கும் வருஷம் இருக்கிற பத்து ஆகும் எட்டு நாலாகும் அப்புறம் மூணாகும் அப்புறம் ரெண்டாயிரும் போயிடும் ஏன் தர்பியா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி புதுசா போய் மக்களை சந்திப்போம் தாவா செய்வோம் தனிநபர் மூலமாக மெகாஃபோன் பிரச்சாரம் மூலமா தெருமுனை கூட்டம் மூலமா என்ன முடியுதோ அடுத்து வேற லாக்டவுன் வேற ஒரு இழுப்பு வந்துகிட்டு இருக்குது அப்ப நம்ம என்ன செய்யறது அந்த லாக்டவுனா இருந்தாலும் நம்ம கொள்கையை பிற மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்கு என்ன செய்யறது இந்த கொள்கை எடுத்துரைக்க என்ன செய்யறது அவன் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கிற இந்த கொள்கையை எடுத்துரைக்க என்ன செய்யறதுங்கிற வழியை தேடுவோம் அதை எடுத்துரைப்போம் அதன் மூலமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவருக்கும் மகத்தான மறுமை வெற்றியை தந்திருவானாக வாஹிருதவான் அலமதுல்லாய் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹம்துல்ல